ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். ஒரு பொண்ணை இன்ஸ்டாகிராமில் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவோட பவர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற பொண்ணு கூடயும் நீங்கள் எந்த ஒரு பயமே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும், இல்லை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் சோசியல் மீடியா. நிறைய பசங்க கண்டிப்பாக ஒரு பொண்ணை டைரெக்டாக பார்த்து இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதற்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். டிப்ஸ் நம்பர் 1, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்துட்டு ஸ்டாண்டர்டாகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்கணும். தயவு செய்து அடமொழியை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பான்பராக் ரவி, அடமொழி ஆறுமுகம், சிங்கிள் பாய், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அடமொழியை வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு கெத்தாக தெரியும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான அடமொழியோடு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்கள் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. மினிமம் ஒரு பொண்ணு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யார் இந்த பையன் அப்படின்னு உங்களுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கான ஒரு சிம்பிளான நேமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்டாண்டர்டான ஒரு நேமாக ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 2, உங்களுடைய பயோ. இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பயோ தான் உங்களுடைய ஜாதகமே. அதை பார்த்து தான் பொண்ணுங்க நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர், நீங்கள் உண்மையாகவே பொட்டென்ஷியலாக இல்லை நீங்கள் சும்மா இன்ஸ்டாகிராமை ஏதோ பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பயோவை ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பயோவில் எழுதுங்க. அதுக்காக வள வள அப்படிங்கிறத எழுதாதீங்க. ஒரு பொண்ணு பார்த்தா கண்டிப்பாக ஆச்சரியப்படணும். அதுக்காக ரொம்பவும் பொய்யாலாம் இன்ஸ்டாகிராமில் பயோவில் எழுதாதீங்க. காரணம், நீங்கள் பயோவில் என்ன எழுதியிருக்கீங்களோ அது வந்து உங்களுடைய ஸ்டோரியிலையோ இல்லை உங்களுடைய அந்த போஸ்ட்லேயோ தெரியணும். கண்டிப்பாக பொண்ணுங்க செக் பண்ணுவாங்க. டிப்ஸ் நம்பர் 3, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஸ்டாண்டர்டாகவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். தயவு செய்து மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் செல்ஃபியை அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்ஃபியை ஒரு 2-3 ஃபோட்டோஸை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டான ஒரு கேமராவை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மொபைல்லையே ஒரு ஸ்டாண்டர்டான பிக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை மேக்ஸிமம் எடிட் பண்ணியோ இல்லை இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணினதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாண்டர்டான ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் பொண்ணுங்க ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. நம்பர் 4, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் பப்ளிக் அக்கௌண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். காரணம், ஒரு பொண்ணு உங்களுடைய ஐடியா வந்து பார்க்குறதே பெருசு. அந்த டைமில் நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அந்த பொண்ணு அவ்வளோ டைம் வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி, ரொம்பவும் சவாலான விஷயம் கூட. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. நம்பர் 5, ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவுக்கும் லைக் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பசங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அந்த பொண்ணு அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே லைக் கொடுப்பீங்க. இந்த விட மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கே ஜெனியூனாக இந்த பிக் நல்லா இருக்குது அப்படின்னு சில பிக்ஸுக்கு மட்டும் லைக் கொடுங்க. அதை விட்டுட்டு எல்லா பிக்கையுமே நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை தப்பான கண்ணோட்டத்தில் இல்லை இமேஜின் பண்ணிடுவாங்க. பையன் ரொம்ப காஞ்சி போயிருக்கான் போல், இவங்கிட்டேருந்து தூரமாகவே இருக்கிறதான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கு என்றைக்குமே ரிப்ளை வராது. இல்லை நீங்கள் லைக் பண்ணாலும் அந்த பொண்ணை நீங்கள் அட்ராக்டே பண்ண முடியாது. ஃபைனல் டிப்ஸ், மெசேஜ் அனுப்புகிற ஃபார்மேட். ஒரு பொண்ணு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே பசங்க பண்ணுற முதல் மிஸ்டேக்ஸே என்ன அப்படின்னா மெசேஜை டைரெக்டாக அனுப்புறது. இதை விட முட்டாள்தானே எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இரிட்டேஷன் மட்டும்தான் உருவாகும். அதுவும் அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாய் ஹலோ ஹவாரி அப்படின்னு ஒரு 10 மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை பார்த்தாவே தலைதிரிச்சு ஓடுவாங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக அந்த பொண்ணோட ஸ்டோரிஸ் இல்லை போஸ்ட்டில் ஏதாவது ஒரு பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த பிளேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு
இது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னா அந்த பொண்ணிட்ட கொஸ்டின் கேட்கும்பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆன்சரும் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ்ஸோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும்பொழுது அப்பயும் உங்களுக்கு ஜெனியூனாக அந்த பொண்ணோட ஸ்டோரிஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் லைக்கோ இல்லை காம்ப்ளிமெண்ட்டோ கொடுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் லைக்கோ இல்லை அந்த பொண்ணை வந்து ரொம்பவும் பாராட்டி பேசுனீங்க அப்படின்னா, ஐயோ இந்த பையன் நம்ம மேலே வழிகிறானோ அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்பயுமே இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஒரு பொண்ணை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய ப்ரொஃபைலையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இம்ப்ரெசிவ் வேவில் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்மளும் சாதிப்போம், நம்மளையும் சில பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாவேவும் நிறையா பொண்ணுங்க உங்களை சேஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு ஐயோ அடுத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே திங்க் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா எடிட்டிங், இல்லை உங்கள்கிட்ட கவிதை நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் கவிதையை போஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபன்னி வேயில் சில விஷயங்களை பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபன்னியான வேயில் உங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை போஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுதே நிறையா பொண்ணுங்க உங்களை அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க, ஏன் உங்களுடைய ஃபாலோவர்ஸாக கூட மாறுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீ தான், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலையும் என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.